அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்டெட் பேப்பர் டூ எக்ஸாம் எப்பொழுது நடைபெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக எல்லா தேர்வுகளிடமே நிச்சயமாக இருக்கும். நல்லா படிங்க, இருக்கக்கூடிய நாட்களை வேறு எதுக்கும் பயன்படுத்தாமல் படிக்கிறதுக்கு மட்டுமே, உங்களுக்கு எவ்வளவு நேரங்கள் கிடைச்சாலும் முழுமையாக படிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்துங்கள். இப்போ தேர்வு தேதி வந்து எப்பொழுது வரும் அப்படின்னா, நம்மளுக்கு டிசம்பர் அப்படிங்கிறது உறுதியாக நிச்சயமாக தெரியும். அது மேபி அது தள்ளி போகுமாங்கிறதெல்லாம் அப்புறம் அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ எல்லாருமே டிஆர்பி ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்பாங்க. டிஆர்பி அப்போலாம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுக்குமே அவங்க ஹெல்ப்லைனுக்கு வந்து தொடர்பு கொண்டு கேட்பாங்க. இப்போ டெட்டுக்கு வந்து அவ்வளோவா நிறைய பேர் கேட்பீங்களான்னு தெரியல, பட் ஆனால் கேட்டவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவங்க எப்பயுமே வழக்கமாக சொல்கிற பதில் தான் ப்ராசஸில் இருக்குது, இவ்வளோ தான், ஒரே இதில் முடிச்சிருவாங்க, நமக்கு டீட்டெயிலெலாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது சம்மந்தமாக கூடிய சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுப்போம், நீங்கள் எல்லாம் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவலை கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக நம்மளுக்கு வந்து அடுத்த இந்த மாதம் இறுதிக்குள்ளார இந்த ப்ரெஸ் நியூஸ் எப்போ வைப்போம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து நிச்சயமாக இந்த தேதியில் நடத்துறதுக்கு வந்து திட்டமிட்டிருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதன் பிறகு அதற்கான கால அட்டவணை ஷெட்யூல் வந்து கண்டிப்பாக லிஸ்ட் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இது முன்கூட்டி அவங்க நிச்சயமாக தெரிவிப்பாங்க. நிறைய பேர் எல்லாம் யூடியூப்லாம் போடுறாங்க, இப்போ அடுத்த வாரத்துலேருந்து தேர்வு, இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு தெரியல, முதல்ல என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறது அவங்களெலாம் தெரியாதான் கொடுக்குறாங்க. நிறைய நீங்கள் அதெல்லாம் இது குழம்பவே வேணாம், சரிங்களா? நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இது சம்மந்தமாக ப்ரெஸ் நியூஸ் முதல்ல கொடுப்பாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அட்டவணை வந்து விரைவில் வெளியிடுவோம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அட்மிட் கார்டு வந்து நம்மளுக்கு வழக்கமாக எப்பவும் இருக்கிற போல் ஃபஸ்ட்டு வந்து அலாட்மெண்ட் டிஸ்ட்ரிக்கு, அடுத்து வந்து தேர்வு மையம், இது தான் ப்ரொசீஜர். அப்போ நம்ம டிசம்பரில் தான் எக்ஸாம் அப்படிங்கிறது உறுதியாக தெரியும். அப்போ நம்மளுக்கு இது வந்து டிஆர்பி ஹெல்ப்லைனில் கண்டிப்பாக உங்களுக்கு இது சம்மந்தமாக ப்ரெஸ் நியூஸ் கொடுப்போம் இந்த மாதத்துக்குள்ளார அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்பிக்கையோடு இருப்போம். நம்மளுக்கு எக்ஸாம் சொன்னதுக்கப்புறம் படிக்க டைம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறத விட இப்போ இன்னும் நாட்கள் கிடைச்சதுன்னா சந்தோஷம்தான். இன்னும் வந்து மார்க் நீங்கள் அதிகமாக எடுக்கலாம், நீங்கள் படித்தது இன்னும் மீண்டும் ரிவிஷன் பண்ணிக்கலாம், அதை மாதிரி யோசிங்க. ஏன்னா இந்த முறை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் எக்ஸாமே வருமா வராதுன்னே நம்மளுக்கு தெரியாது. அதனால் இதுதான் நம்மளுக்கான இறுதி வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு எல்லோரும் படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிங்க. எக்ஸாம் எப்போ வருங்கிறது டிஆர்பி வந்து கரெக்டாக அவங்க வேலையை அவங்க செய்வாங்க, நம்ம வேலை நம்ம படிக்கணும். நம்ம ஃபுல்ஃபில்லாகலாம் படித்து முடிக்க முடியாது, இல்லை சாதாரண விஷயம் இல்லை. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியலு எல்லாமே நீங்கள் படித்து முடிக்கணும் போது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இருக்கக்கூடிய நேரங்களில் படிப்பதற்கு பயன்படுத்தி இந்த தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.